கடந்த மாதம் தென்னாப்பிரிக்காவில் ஒமைக்ரான் என்ற உருமாறிய புது வகை கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டது. இது மற்ற அனைத்து கொரோனா வைரஸ்களை காட்டிலும் வீரியமிக்கதாகவும் ஆபத்தானதாகவும் உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்தது. இதனால் அச்சமடைந்துள்ள உலக நாடுகள் விமான பயண கட்டுப்பாடுகளை அதிகரித்துள்ளன. இந்நிலையில் டெல்டாவை போல ஒமைக்ரான் வைரஸ் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை என தென்னாப்பிரிக்காவின் மூத்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒமைக்ரான் தொற்று பரவல் அதிகரித்தாலும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை என அவர்கள் கூறியுள்ளனர். ஒமைக்ரான் தொற்று பாதித்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்லாமல் வீட்டு சிகிச்சையிலேயே குணமடைவதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். கொரோனா தடுப்பூசியை தாண்டி பாதிக்கும் திறன் உள்ளதாக ஒமைக்ரான் இல்லை என தென்னாப்பிரிக்க மருத்துவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். டெல்டா வைரஸால் மூச்சு திணறல், ஆக்சிஜன் குறைபாடு போன்ற கடுமையான பாதிப்புகளை நோயாளிகள் எதிர்கொண்ட நிலையில் ஒமைக்ரானால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல் வலி, லேசான காய்ச்சல் மற்றும் தொண்டை கரகரப்பு மட்டுமே உள்ளதாக விளக்கம் அளித்துள்ளனர். இதனிடையே ஒமைக்ரான் வைரஸை 2 மணி நேரத்தில் கண்டறியும் புதிய பரிசோதனை கருவியை ICMR ஆய்வாளர்கள் வடிவமைத்துள்ளனர். தற்போதுள்ள முறையின்படி ஒருவர் உடலில் இருந்து மாதிரிகள் எடுக்கப்பட்டு அது மரபணு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு அங்கு கண்டறியப்படும். இதற்கு 3 நாட்கள் வரை ஆகும் நிலையில் இந்த நவீன கிட் மூலம் 2 மணி நேரத்தில் கண்டறிய முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அறிவியல் வல்லுநர் மருத்துவர் பிஸ்வஜோதி போர்க்கோ குட்டி தலைமையிலான வடகிழக்கு மண்டல மருத்துவக் குழுவினர் இந்த புதிய கிட்டை வடிவமைத்துள்ளனர்.